ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது டாட்டாவில் தியாகோன்னு ஒரு மாடல், எஸ்எக்ஸ் ப்ளஸ்ன்ற மாடல். இல்லை, இப்போது ரிவர்ஸ் எடுக்கிறதுல எவ்வளவு ஷார்ப்பாக நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஒரு பார்க்கிங்ல ரிவர்ஸ் எடுக்கிறேன். இப்போ ரிவர்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு பின்னாடி உள்ள கார் தெரியும், பார்த்தீங்கன்னா தெரியும். பின்னாடி ஒரு ஒயிட் கலர் கியா நிற்கிது இல்லையா. இப்போ சிக்னலில் பாருங்க, ஒரு 1.5 feet இருக்கனால அது வந்து கிரீன் கலரில் காட்டுது இல்லையா. இப்போ பேக்கில் பாருங்க, அந்த கியா தெரியும் நிற்கிதா. பேக்கில் எவ்வளோ தூரம் போகலாங்கிறது காட்டுறேன். பேக்கில் போகிறேன். இப்போ க்ரீனோட சேர்த்து எல்லோ வருது, க்ரீனோட சேர்த்து எல்லோ வருது இல்லையா. அப்போ ஒரு 1.25 feet கிட்ட வந்துட்டோம்னு அர்த்தம் சரியா. இப்போ இன்னும் பக்கம் போகிறேன், ரெட்டு வரும், ரெட்டு வந்துருச்சு பாருங்க, இதாக பாருங்க ரெட் கலர் வருது. ரெட் கலர் வந்துதா. இப்போ ஆக்சுவலா ஒரு கிட்ட வந்துட்டோம்னு அர்த்தம், ரெட் வந்தா அதுக்கு மேல போக கூடாது. பட் இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு ரோட்டு மேல நிக்கிறதுனால கொஞ்சம் கூட போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னோட ஐடியா. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெட் வந்தாச்சு. இப்போ உங்களுக்கு இந்த பேக்ல உள்ள கியாவை ஜூம் பண்ணி காட்டுறேன். கியால ஜூம் பண்ணிட்டோம், மிரர்ல ஜூம் பண்ணி காட்டுறேன். நம்ம காருடைய ஷேடு போய் அந்த கியா மேல படும். அப்படி உங்களுக்கு அந்த ஷேடு, நம்ம காருடைய நிழல் போய் அந்த கியா மேல படுறது வரைக்கும் நீங்க போகலாம். அந்த நிழல் தெரியுது பாருங்க, நிழல் உங்களுக்கு காட்டுறேன், விரல் வச்சு காட்டுறேன், இந்த தெரியுது பாருங்க நிழல். அந்த பிளாக் கலர், அந்த ஒயிட் கலர் காரு, கீழே ஒரு சின்ன ஷேடு தெரியுதா, அதுதான் அந்த நம்ம காருடைய ஷேடு. இப்ப நான் அதை எடுக்கும்போது அந்த ஷேடு மறையும் பாருங்க. போதா, ஷேடு மறைஞ்சிருச்சா. அதே நேரத்தில் இப்ப நான் பின்னாடி வருதா, ஷேடு வந்துருச்சு பாருங்க. ஸோ ஷேடு வந்துருச்சுன்னா அது வரைக்கும் நீங்க போகலாம் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ ஷேடு வந்தாச்சு, சிக்னலும் ரெட்டு காட்டியாச்சு, எனக்கு பின்னாடி எவ்வளோ இடம் இருக்கும் அந்த காரில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது இப்போ காட்டுறேன் வாங்க. எமர்ஜென்சிக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஷேட் இருந்ததுன்னா கூட ஷேடை வச்சு நீங்க மூவ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கான வீடியோ தான் அது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.